காரியமங்கலம் 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 சந்தை என்ன கூடுது செவ்வாய்க்கிழமை ஓ இந்த மாட்டு நீங்க கூட தானா ஆமாமா இது எவ்வளவு சொல்றீங்க 30000 ரூபாய் ஹச்சப் மாடு தானே ஆ சென மாடுங்களா கைப்பால் 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 கறவை வத்த கறவை ஆமா ஒரு நேரத்துக்கு எத்தனை லிட்டர் பால் கறவை எவ்வளவு கால் கறக்குங்க 9 வருதுங்க 9 லிட்டர் 9 லிட்டர் சூரா வரும் சூரா வருது ரெண்டு நேரம் கறக்கலாமா ஆ சரி எவ்வளவு சொல்றீங்க ரேட் 30 ரூபாய் சொல்றது 45 45 ரூபாய் சொல்றீங்க வத்த கறவைங்களா குட்டி குட்டி கண்ணு குட்டி இருக்குங்களா ஆமா கண்ணு குட்டி கண்ணு குட்டியோட சேர்த்து 45 ரூபாய் சொல்றீங்களா ஆமா நல்ல மாடு பொறுமையான மாடுங்களா ஆ நல்ல பொறுமையா அந்த கண்ணா அந்த கண்ணா சரி சரி நான் இது எத்தனை லிட்டர் பால் கறக்கு ஒரு நாளைக்கு 11 லிட்டர் கறக்கு மாடு பொறுமையா இருக்க மாட்டே தொட்டா கூட ஆ நல்ல பொறுமையா 11 லிட்டர் கறக்கலாம் ஆ சரி சரிங்க தவுடு புறாக்கு தண்ணி எல்லாம் குடிச்சிங்களா பழந்தூர் இந்த மாடு நீங்க கூட வந்தானா ஆமாங்க இது என்ன ரேட் சொல்றீங்க வாங்கவும் விற்கவும் மாட்டு சந்தைகள் பற்றிய அனைத்து தகவலுக்கும் நம்ம ஒரு மாட்டுக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பனா நாங்க ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும் வரீங்களா ஆமா சார் எந்த ஊர்னா காரியமங்கலம் 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 சந்தை என்ன கூடுது செவ்வாய்க்கிழமை ஓ இந்த மாட்டு நீங்க கூட வந்தானா ஆமாமா இது எவ்வளவு சொல்றீங்க 30000 ஹச்சப் மாடு தானே ஆ சென மாடுங்களா கைப்பால் 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 கறவை வத்த கறவை ஆமா ஒரு நேரத்துக்கு எத்தனை லிட்டர் பால் கறவை எவ்வளவு கால் கறக்குங்க 9 வருதுங்க 9 லிட்டர் 9 லிட்டர் சூரா வரும் சூரா வருது ரெண்டு நேரம் கறக்கலாமா ஆ சரி எவ்வளவு சொல்றீங்க ரேட் 30 ரூபாய் சொல்றது 30 ரூபாய் சொல்றீங்க எவ்வளவு வரை கேக்குறாங்க 27 வரைக்கும் கேக்குறாங்க என்ன சுளி எல்லாம் கரெக்டா இருக்குதா எல்லாம் கரெக்டா இருக்குது ராஸ் சுளி தரும் சுளி எல்லாமே எல்லாம் சுளி கரெக்டா இருக்குது மேய் நல்ல மேய்ச்சல் மேயுமா அடிமை மேயுது தவுடு புண்ணாக்கு தண்ணி இது போட்டல அங்க விடுங்க போட்டு செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்கிறீங்க அதெல்லாம் நீட்டா குடிச்சுக்கோ சரிண்ணா இப்ப இந்த மாடு மட்டும் கொண்டாங்களா இருக்கிற மாட்டு நிறைய கொண்டாந்தீங்களா மூணு கொண்டாந்தேன் அளவு விட்டுட்டீங்களா இது ஃபைனலா இருக்குது இப்ப ஆமா இந்த வியாபாரம் எத்தனை வருஷம் பண்றீங்க 15 வருஷமா 15 வருஷம் இது வியாபாரம் பரவாயில்லைங்களா எந்தெந்த ஊர் வேற எந்தெந்த ஊர் சந்தைக்கு போறீங்க குண்டாரப்பள்ளி அது என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதனால பெரிய சந்தையா பெரிய சந்தை என்ன வேற எங்க போறீங்க கோச்சம்பள்ளி கோச்சம்பள்ளி சந்தை கூடுதா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோச்சம்பள்ளி புதன்கிழமை எல்லங்க இது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அது பெரிய சந்தையா பெரிய சந்தை ஞாயிற்றுக்கிழமை கொடுதுங்களா உங்களுக்கு தேவையோட மாடு வாங்கி கொடுப்பீங்க சரிங்கண்ணா வேற எங்க போறீங்க இந்த இது உரப்பம் புதன்கிழமை உரப்பம் புதன்கிழமை போச்சம்பள்ளி ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்தா மாடு பிடிச்ச மாட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் காரியமல் சந்தை நல்ல பெரிய சந்தையா இருக்கும் காரியமல் தான் பெருசு பெருசு ஈரோடு லைன்ல வர மாட்டீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எது உங்க ஏரியாவில் கவர் பண்ணிக்கிறீங்க ஆமா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரைட்11 லிட்டர் கறக்கலாம் சரி சரிங்க தவுடு புறாக்கு தண்ணி எல்லாம் குடிச்சிங்களா நல்லா குடிக்கிறேன் இது எத்தனை பல்லுண்ணா பல்லு கடை வந்துருச்சுங்க கடை முளப்பு ஓஹோ கடை வந்துருச்சு கடை வந்துருச்சு சரி சரிங்க இது எவ்வளோ கொடுத்துடலாம் ஃபைல்னா ஃபைல்லாம் 38 ரூபா கொடுத்துருங்க நல்லா மாடு நல்லா வாட்டர் சாட்டமாக நல்லா இருக்க மாட்டிருக்கோம் நல்லா இருக்கு ஏன்னா இதெல்லாம் செண பண்ணிருக்கும்போது எவ்வளோக்கு போவோம் செண பண்ணால் ஒரு 60-70 அந்த தரமாக ஓட்டலாம் எத்தனை நீத்துங்க கரெக்டாக நீத்து சரிண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஐயா நீங்க மாட்டே வரீங்களா மாட்டே வரீங்களா எந்த ஊருங்க ஐயா பழந்தூருங்க பழந்தூர் இந்த மாதிரி நீங்க கூட வந்தானா ஆமாங்க இது என்ன ரேட் சொல்றீங்க 50000 சொல்லுங்க 50 ரூபாய் சொல்றீங்க இது எத்தனை தீத்துங்க இது இது மூணாவது தீத்து மூணாவது தீத்து இப்ப பால் கறக்குங்களா இப்ப பால் 10-12 வருதுங்க 12 லிட்டர் வத்த கறவை ஆமா கை கறவை சரிங்க பல்லு எல்லாம் எத்தனை பல்லுங்க பல்லு கடை முளப்பு கடை முளப்பு 10-12 லிட்டர் எடுக்கலாங்கறீங்க ஆமாங்க சரிங்க எவ்வளவு கொடுத்துறீங்க ஃபைனலா 40 தான் கொடுக்குது 40 தான் கொடுத்துறலாம் ஆமாங்க சரிங்கய்யா நீங்க வேற எந்த சந்தைக்கு போறீங்க இது ஒன்று தான் செவ்வாய் சந்தை ஒன்று தான் செவ்வாய் சந்தை காரியமல் சந்தை மட்டும் தான் சரிங்கய்யா ஓகேங்கய்யா Thank you.
இதெல்லாம் பால் மாட்டிருக்கனால பால் நல்லா இதாக மாட்டிருக்குங்க. எத்தனை லிட்டர் பால் வருங்க? 14 லிட்டர் வருது. நல்லா மடி சிறந்திருக்க மாட்டிருக்கோம் பாருங்க, பால் ஒழுகுது பாருங்க. ஆமாம், 14 லிட்டர் வருது. 14 லிட்டர் தரவும் வருமா மாடு? நல்லா பொறுமையான மாடா? ஆ, பொறுமையான. இல்லை பா, ஒரு நாளைக்கு 5-16 லிட்டர் கறக்கலாங்கிறீங்க? 16 லிட்டர். இப்போ மாடு பெரிய மாடு தான் நட்டிருக்கோம். எத்தனாவது ஏத்துனா? 3வது. பல்லுலாம் நல்லா கரெக்டாக இருக்குங்களா? பல்லு எத்தனாவது பல்லு? பல்லு கடை வந்துருக்குது. கடை முளப்பு. சரி சரிண்ணா, பல்ல எவ்வளோ கொடுத்துடலாம்? 42 கம்மி கொடுக்குறதில்ல அப்படின்ட்டா கேட்டு அப்புறம் 38,000 கொடுத்தாங்க. கொடுக்கல. ஓகே ஓகேண்ணா. கண்ணு மாடு ரெண்டு ஃபைனில் நான் 42-43 கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஆமாண்ணா. எந்த ஊர்ண்ணா? நாங்கள் ராயக்கோட்டைண்ணா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கூட வந்தாண்ணா? ஆமாண்ணா. இது என்ன சென்ன மாடாங்கண்ணா? ஆமாம் ஆமாம். இது வந்து வத்த மாடு. வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவை. இது காலைக்கு போட்டாச்சுன்னா என்ன போடுவீங்களா? காலை போடல ஒன்றும். சரி சரி. இது எவ்வளோ எவ்வளோ பால்னா கறக்கும்? இது பால் வந்து இப்போ 7 லிட்டர் வரும். 7 லிட்டர் பக்கமாக வரும். இது எவ்வளோ சொல்கிறீங்க இந்த மாடு? இந்த மாடு 35,000 சொல்லுதுங்க. எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க? 30,000 வரைக்கும் கேட்குறாங்க. 30 வரைக்கும் கேட்குறாங்க. ஃபைனல் எவ்வளோண்ணா விடலாம்? 32-33 விட்டுலாம். ஆஹோ. சரி, எத்தனாவது ஈத்துங்க? இது 2வது ஈத்து. அது எவ்வளோ சொல்கிறீங்க? அதுவும் 37 சொல்லுது. 37 சொல்லி ஃபைல் எவ்வளோ விடலாங்க? அதை 35 வந்தால் விட்டுலாங்க. 35 தான் விட்டுலாம். நீங்கள் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்துடுவீங்களா சந்தைக்கு? காரியமலை சந்தைக்கு வந்துடுவீங்க? ஆமாம் ஆமாம். யாரும் பரவாயில்லைங்களா? வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க. சுமார் பிக்கப் தான். ஆமாம். சரி சரி. வேறு எந்த சந்தைக்கு போகிறீங்க? குந்தாரப்பள்ளி. அது என்னைக்குண்ணா? வெள்ளிக்கிழமை. வெள்ளி. அது பெரிய சந்தையா? ஆ, இதோட பெருசு. என்னது ஆந்திரா ஆந்திரா மாடல உண்டு வருமா? வரும் 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 வரும். மெயினாக குந்தாரப்பள்ளி காரியமலை ரெண்டு தான் ஃபேமஸு. ஆமாம் ஆமாம். சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா அவங்க நம்பரை சொல்கிறீங்களா? யாராச்சும் கேட்ட மாடு வாங்கி கொடுப்பீங்களா? ஆ, யார் கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். நம்பர் சொல்லுங்க அப்படியே. 9-8-9-8-4-2-3-3-66-2-5-0. 250. இந்த நம்பர் கூப்பிட்டா மாடுன்னா வாங்கி கொடுத்துருவீங்க? ஆ, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆ, ஓகேண்ணா.